ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்ற மர்ம கொலைகளின் பின்னணியில் யார் உள்ளார்கள் என்பது குறித்த திடுக்கிடும் ஆவணத்தை தகல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் டெல்லியில் வெளியிட்டுள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளிகளை கட்டிப்போட்டு கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள். அதில் காவலாளி பகதூர் பலியானார். இந்த கொள்ளையில் ஈடுபட்ட ஷயான் என்பவரின் மனைவி, குழந்தை உட்பட 5 பேர் மர்மமாக பலியானார்கள். இதன் பிறகு ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜும் விபத்தில் கொல்லப்பட்டார். 5 பேரின் மர்மமான சாவு என்பது திட்டமிட்ட கொலை என்பதும், கனகராஜ் கொலையும் சந்தேகத்திற்கு இடமானது என்றும் இந்த ஆவணப்படம் கூறுகிறது. மேலும் டெல்லியில் நடந்த செய்தியாளர்களின் சந்திப்பில் கொடநாடு எஸ்டேட் பற்றிய முக்கிய ஆவணங்களை வெளியிட்ட மேத்யூ சாமுவேல் உடன் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியான ஷயான் என்பவரும் உடன் இருந்தார். அப்போது அந்த பேட்டியின் போது அவர் கூறியதாவது, ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட போது ஜெயலலிதா மற்றும் சசிகலாவின் கார் ஓட்டுநராக இருந்த கனகராஜ் என்னை அணுகினார். கொடநாடு எஸ்டேட்டில் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் இருப்பதாகவும், முக்கியமான ஆவணங்கள் இருப்பதாகவும், அவற்றை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் இருந்து இதற்காக ஆள் கூட்டி வரக்கூடாது எனவும், கேரளாவில் இருந்து கொள்ளையர்களை அழைத்து வருமாறும் கனகராஜ் என்னிடம் தெரிவித்தார் என்று அந்த பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்துதான் நான், கனகராஜ் உட்பட 10 பேர் கொடநாடு எஸ்டேட் உள்ளே நுழைந்தோம். அப்போது 2 காவலாளிகள் அங்கே இருந்தார்கள். அவர்களை கட்டி போட்டுவிட்டு உள்ளே இருந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு 2 வாகனங்களில் தப்பி ஓடிவிட்டோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த முக்கிய ஆவணங்களை எடுக்க எங்களுக்கு 5 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது. அதில் 1 ரூபாய் கூட எங்களுக்கு வரவில்லை. அதற்குள்ளாக ஜெயலலிதாவின் கார் டிரைவரான கனகராஜ் ஒரு கார் விபத்தில் கொல்லப்பட்டார் என்று ஷயான் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ஜெயலலிதா எவ்வாறு தனது கட்டுப்பாட்டுக்குள் கட்சியினரை வைத்திருந்தாரோ அதே போல கட்டுப்பாட்டுக்குள் வைக்க விரும்பிய ஒரு முக்கிய பிரமுகர் தான் இந்த ஆவணங்களை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆவணங்களை கனகராஜ் அந்த முக்கிய நபரிடம்தான் கொடுத்தார். இதன் பிறகுதான் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் கனகராஜ் உட்பட 5 பேரும் இறந்துள்ளார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கொடநாட்டில் 2 மாதங்கள் தங்கியிருந்து மேத்யூ சாமுவேல் இந்த தகவல்களை திரட்டியதோடு ஷயானின் வாக்குமூலத்தையும் பெற்று ஒரு ஆவணப்படமாக வெளியிட்டுள்ளார். கொடநாடு கொலைகள் மற்றும் கொள்ளை தொடர்பான இந்த திடுக்கிடும் தகவல்கள் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த முக்கிய ஆவணங்களை வெளியிட்ட மேத்யூ சாமுவேல் கூறுகையில், வெறும் கை கடிகாரங்கள் தான் கொடநாடு எஸ்டேட்டில் திருடப்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. வெறும் கடிகாரங்களை திருடவா, முன்னாள் முதல்வர் இல்லத்தில் கொலை நடந்திருக்கும் என்ற கேள்வி எழுப்பப்படாமல் இருந்தது. இதற்காகத்தான் நான் விடை தேடி ஆய்வுகளை மேற்கொண்டேன். கொடநாடு எஸ்டேட்டில் இருந்து திருடப்பட்ட ஓபிஎஸ் தினகரன் உள்ளிட்டோரின் வீடியோ ஆதாரங்கள் இப்போது அந்த முக்கிய பிரமுகரிடம் உள்ளன. எனவேதான் அவர்கள் அமைதியாக உள்ளார்கள் என்று மேத்யூஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பேட்டியில் அந்த முக்கிய புள்ளி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என மேத்யூ சாமுவேல் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார். இந்த தகவல் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் கூறுகையில், கொடநாடு கொள்ளை சம்பவத்திற்கும் எனக்கும் தொடர்பில்லை. அந்த வீடியோவில் துளிக்கூட உண்மையில்லை. கொடநாடு கொள்ளை தொடர்பான வீடியோ குறித்து போலீசில் புகார் கூறப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வீடியோவை வெளியிட்டவர்களின் பின்புலம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கொடநாடு விவகாரத்தை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். எனவே தீவிர விசாரணைக்கு பிறகுதான் கொடநாடு விவகாரத்தின் பின்னணியில் யார் உள்ளார்கள் என்பது வெளிச்சத்திற்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.